மனைவியிடம் சண்டை போட்டு 3 மாத கைக்குழந்தையுடன் மதுரை ரயில் நிலையம் வந்து இறங்கிய பரபரப்பு. குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்த சமூக ஆர்வலருக்கு குவியும் பாராட்டு. சென்னையிலிருந்து மதுரை வந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் அடுத்த அம்பாத்துறை ரயில் நிலையம் வந்தது. அங்கு 3 மாத கைக்குழந்தையுடன் ஒருவர் ஏறினார். ரயிலில் ஏறியது முதல் குழந்தை அழுது கொண்டே இருந்தது. இதை கவனித்து சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் முகமது அலி ஜின்னா மதுவை ரயில் நிலையத்தில் இளைஞர் இறங்கியதும் பின்தொடர்ந்து வந்து பிடித்து ரயில்வே போலீசார் உதவியுடன் விசாரித்த போது அவரது பெயர் பாக்யராஜ் என்றும் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் அடுத்த சாமியார்பட்டி என்றும் கங்காதேவி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து வாழ்ந்து வந்ததாகவும் December 2023-28 ஆண் குழந்தை பிறந்தது எனவும் நேற்றிரவு மனைவியுடன் சண்டை போட்டதால் அதிகாலை 3 மணிக்கு குழந்தை தூக்கிக் கொண்டு அம்பாத்துறை ரயில் நிலையத்தில் இருந்து மதுரை வந்ததாக கூறினார். பசியில் கதறிய குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் இருந்தவரிடம் குழந்தையை மீட்டு அவரது மனைவியை தொடர்பு கொண்டு அவர்களது குழந்தைதானா என உறுதி செய்து அந்த குழந்தையின் தாயை உடனடியாக மதுரை ரயில் நிலையம் வரவழைத்து குழந்தையை ஒப்படைத்தனர். அதிகாலை 3 மணியில் இருந்து பசியோடு குழந்தை அழுது கொண்டிருந்ததை பார்த்து சமூக ஆர்வலர் ரயில் நிலையம் வந்த தாய்மார்களிடம் பேசி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வைத்து பசியாற்றிய சமூக ஆர்வலருக்கும் தாய்ப்பால் கொடுத்த பெண்ணையும் ரயில்வே போலீசார் மற்றும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். செய்தியாளர் வி. காளமேகம். சார், சங்கி போயிருக்கு. அழுதுக்கு இருந்த பிள்ளை அப்படியே இதாக இருக்கு. இல்லை, வராது சார், ஒரு எஸ்ஐ வராது சார். சார் சார் இந்த இந்த தம்பி தம்பி மொத பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, எதுவும் அழிக்காம இருக்கு. அவருக்கு தான் கல்வி கொடுக்கணும்.
என்ன சார்?